உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். இந்தியாவுக்கு செல்லும் சீனர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை. எல்லைப்பகுதியில் நடத்திய தாக்குதல் குறித்து விளக்கம் அளிக்க இந்திய துணை தூதருக்கு பாகிஸ்தான் அழைப்பானை. சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள புதிய கைபேசி செயலி அறிமுகம். அரசு பேருந்துகளில் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகள் படிப்படியாக பொருத்தப்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே டெங்கு காய்ச்சல் தாக்கி 8 வயது சிறுமி உயிரிழப்பு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கை கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் மீட்பு. புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. டெல்லியில் எருமை கன்றுகளை ஏற்றிச் சென்ற ஊர்தி மீது ஒரு கும்பல் கல்வீசி தாக்கியதால் பதற்றம். இலங்கை மீனவர்கள் இந்திய எல்லைக்குள் நுழைந்தால் தண்டம் செலுத்த தயாரா என பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.